ஒட்டி ஒட்டி நானும் வரே, எட்டி எட்டி ஏண்டி போறே. ஹாய் வணக்கம், என் பேர் அர்ஜுன். நான் வந்து கேரளாவிலிருந்து திருச்சூர்லேருந்து வர்றேன். இந்த பெய்யருக்கு பயமேன் படத்தில் வந்து பெய்யா நடிச்சிட்டேன். இந்த படம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எல்லாருக்கும் வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாகவே ஹொரர் காமெடி என்டர்டெய்னராக இந்த ஃபிலிம் வருது. இந்த படத்தில் வந்து லீட் ரோல் தான் இதில் பெய்யா நடிச்சிட்டேன். இது என்டையர் மூவி வந்து பெய் கேட்டபிள் தான் இருக்குது. சாங்ஸில் வந்து தான் என்னோடய ஃபேஸ் கரெக்டாகவே காட்டுது. அந்த சின்ன சின்ன சீன்ஸில் எல்லாம் இருக்குது. ஆனால் படத்தில் என்டையர்லாம் வந்து பெய் கேட்டபிள் தான் இருக்குது. படத்தில் என்டையர் க்ரூ வந்து யூத். அதனால் எதுவும் டென்ஷன் இல்லாமல் ஃபுல்லாக ஜோலியாக ஃபேமிலி மாதிரி தான் ஃபுல் படம் ஷூட் பண்ணேன். இது வந்து எல்லாருக்குமே ஒரு விஷுவல் ட்ரீட்டாகவே இருக்கு. பெய்யிருக்கு பயமேன் படம் வந்து ஜான் 1, 2021 முதல் நாளைக்கு வருது. எல்லோரும் வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி. ஜான் 1, 2021 வந்து பாருங்கள், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பாருங்கள். நாங்கள் எல்லோரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், என் பேர் காயத்ரி ரமா. பேயிருக்க பயமேன் இந்த படத்தில் வந்து டிரெக்டர் ஹீரோ அவருக்கு பேராக நான் பண்ணியிருக்கேன். அவர் பேர் எஸ் கார்த்தீஸ்வரன். என் பேர் காயத்ரி ரமா. அண்ட் இந்த படம் வந்து ஜான் 1, 2021 நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா 2020 ரொம்ப கேவலமாக போச்சு. ஸோ 2021 ரொம்ப நல்லா போகணும், நம்ம சிரித்து ஆரம்பிக்கணும். இந்த படத்தில் வந்து ஸ்கிரிப்ட் கேட்ட அன்னியிலேருந்து ரிலீஸ் அன்னைக்கு வரைக்கும் நான் சிரிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த படத்தை ஒரு ஃபைனல் ப்ராடக்டாக பார்க்கும்போது இன்னும் நிறையா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். பேயிருக்க பயமேன் ட்ரே நீங்கள் வந்து டைட்டில் பார்க்குறதுலேருந்து தி எண்டு வர வரைக்கும் நீங்கள் கட்டாயமாக சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்மைலோடு நீங்கள் தியேட்டரை விட்டு போகணும் அப்படின்னு தான் எங்கள் ஆசை. அந்த மாதிரி நீங்கள் படம் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணி ஸ்மைல் பண்ணால் எங்களுக்கு டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோன்றதை விட நாங்கள் எல்லாருமா என்ஜாய் பண்ணி தான் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். எங்கள் கஷ்டமும் இருக்குது இதில், எஃபர்ட்டும் இருக்குது. பட் வி ஆல் ரொம்ப மனசால் நாங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கோம் இந்த படம் பண்ணுறதுல. ஸோ டெஃபினட்டாக அதை பார்க்கும்போது நீங்களும் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க. So see you in the theaters on Jan 1st 2021. பேயிருக்க பயமேன்ல இருந்து காயத்ரி ராமா. வணக்கம், நான் அபிமன்யு மனோகர். பேயிருக்க பயமேன் என்னோட முதல் படம். இந்த படத்தில் நான் டிஓபியாக ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் பண்ண ஒரு 2-3 ஷார்ட் ஃபிலிம்ஸை பார்த்துட்டு டைரக்டர் காதீஸ்வரன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. நான் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா under 30 தான் இருப்போம். மொத்தமாக ஒரு 90s கிட்ஸ் சேர்ந்து பண்ண ஒரு படமாக தான் இது வந்து ரெடியாக இருக்குது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு வேறு ஜானரில் ஒரு பேய் படமாக இருக்கும். பெரியவங்க பயப்படுறது, பெரியவங்க இப்போ அடல்ட் காமெடி ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆகிட்டுருக்க டைமில் கிட்ஸுக்கான ஒரு அருமையான பேய் படமாக இந்த பேய் படம் அமைஞ்சிருக்கு. 2021 வந்து கலகலப்பாக ஆரம்பிக்கணுன்றதுனால முதல் நாளே எங்கள் படம் விடுறோம். அன்றைக்கி ஆரம்பிக்கிற சிரிப்பு வருஷம் ஃபுல்லாக கண்டினியூ ஆகும்னு நம்புகிறோம். நன்றி. என்னோட பேர் ஜோஸ் ஃப்ராங்க்லின். நான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்தில் என்ன டிஃப்ரெண்ட்னா, நம்ம நார்மலாக ஹொரர் இல்லாமல் ஒரு ஹொரர் ப்ளஸ் காமெடி கலந்து கலந்து வரும். இந்த படம் ஜனவரியில் வரப்போகுது. நீங்கள் எல்லோரும் இந்த படம் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் வணக்கம், என் பேர் எஸ் கார்த்தீஸ்வரன். நான் இந்த பேயிருக்க பயமேன் படத்தோட இயக்குனர் அண்டு ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தோட மெயின் கான்செப்ட் என்னென்னா வந்து பேயை பார்த்து பயப்படக்கூடாது. டைட்டில் ஏற்ற மாதிரி தான், பேய் இருக்க பயமேன். பேயை பார்த்து எதுக்கு பயப்படணும்? ஏன்னா வந்து பயன்ற ஒன்று தான் வந்து பேய்க்கான மூல ஆதாரமே. பயம் ஒன்று இல்லைன்னா பேய்க்கு அங்கே வேல்யூவே கிடையாது. ஸோ அதை பேஸ் பண்ணி எடுத்த படம் தான் இது. பேயின்றது மனுஷனோட அடுத்த பரிமாணம். ஏன்னா நம்ம இறந்தால் தான் நாளைக்கு பேய் இல்லையா. நம்ம மனுஷன் ஒன்று இல்லைன்னா பேயின் ஒன்று இல்லவே இல்லை. ஸோ அதை பேஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அதாவது ஒரு பேயை வந்து ஒரு பக்கத்து வீட்டு ஆள் மாதிரி ஒரு போர்ட்ரே பண்ணி தான் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், முக்கியமாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து நடித்த காயத்ரி ரமா இருக்கட்டும், அர்ஜுன், நியத்தி எல்லாருமே வந்து ஸோ ஃப்ரெண்ட்லி, ரொம்ப அழகாக ஒரு டீமாக ஒரு குடும்பம் போல் தான் இதில் வேலை செஞ்சோம். ஒரு அஃபிஷியலாக இல்லாமல், ஒரு நான் ஹீரோ ஹீரோயின் அந்த இதுவெலாம் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம். ரொம்ப ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அது ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் ஒர்க் பண்ணால் படம் நல்லா வரும்னு சொல்லுவாங்களா, அந்த ஒரு மேஜிக் இதில் வந்திருக்கு. அப்புறம் மியூசிக் டைரக்டர் ஜோஸ் ஃப்ராங்க்லின், அவரை பற்றி சொல்லணுன்னா இந்த படத்தை வந்து 50%, இந்த படத்தை 100% தூக்கி நிறுத்தினவர் அவர் தான். அவரோட மியூசிக் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், ஒரு சாங் தான், ஒரு சாங் சைந்தவி பாடியிருக்காங்க, அந்த சாங்காக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப அழகாக, நான் கேட்டதை விட ஒரு 200% கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு. அப்புறம் எடிட்டர் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. ஸோ ஏன்னா என்னோடய டார்ச்செல்லாம் தாங்கி
என்ன கட் சொல்லணும், எத்தனை கட் போட்டாலும் எத்தனை தடவை, ஒரு தடவை பத்து தடவை மேலே படத்தை மாற்றி எடிட் பண்ணியிருப்போம். ஸோ எடிட் பண்ணி ஃபைனலாக ஒரு ப்ராடக்ட் உங்கள்கிட்ட கொடுக்குறோம். எல்லோரும் தேட்டருக்கு வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். குழந்தைங்களோட குடும்பத்தோடு பார்க்குற படமாக இருக்கும், அடல்ட் கண்டென்ட்லாம் இருக்காது, அதனால் தைரியமாக குடும்பத்தோடு வரலாம். January 1, 2021 இந்த படம் தேட்டருக்கு வருது. இந்த 2020 வந்து பேண்டமிக் சுச்சுவேஷனில் ரொம்ப எல்லாருக்குமே, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் எல்லா இண்டஸ்ட்ரியுமே ரொம்ப டவுன் ஆகிடுச்சு, எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். இப்போது 2021 வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு தான் January 1 நான் ஃபிக்ஸ் பண்ண ரிலீஸ்க்கு. ஏன்னா தேட்டருக்கு குடும்பத்தோடு வரது இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு, ஒரு பயம் இருக்குது எல்லாருக்கும். அந்த பயம்லாம் போய் நீங்கள் தேட்டருக்கு வந்து பாருங்கள், சேஃபாக இருங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம், நான் அரவிந்த் யாதவ் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி போகன்ற படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எவோன்ற முறையில் ஒரு காமெடி ரோல் பண்ணியிருந்தேன். பேய் இருக்க பயமே எனக்கு மூணாவது படம். இந்த படத்தினோட கேரக்டரை பற்றி சொல்லணுன்னா, எல்லா பேய் படத்துலையுமே மூணு அப்பாவிகளை பேய்க்கு காவு கொடுத்து தான் படத்தை ஆரம்பிப்பாங்க. அப்படி காவு கொடுக்கப்பட்ட அப்பாவி தான் நான். ஸோ நான் செத்ததுக்கப்புறம் தான் படமே ஆரம்பிக்கும். ரொம்ப ஒரு ஜாலியான படம், ஹாரர் தான், பட் அதுலேயே ஒரு ஜாலி, ஒரு ஃபன் ஓரியண்டடாக தான் இருக்கும் படம். குழந்தைங்களோட தேட்டரில் வந்து படத்தை பார்க்கலாம், ரொம்ப நல்லாவே இருக்கும். படத்தை பற்றி இன்னும் பெருசாக சொல்லணுன்னா, நீங்கள் தேட்டர்லேயே வந்து பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு எப்படி இந்த படத்தில் வாய்ப்பு கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் பேசிக்கலி ஒரு யூடியூபர். ஸோ என்னோடய யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு கார்த்திக் சார் வந்து என்னை கூப்பிட்ருந்தாங்க. ஸோ மேக்கப் ட்ரெஸ்லாம் வச்சாங்க, கேமரா ட்ரெஸ்லாம் வச்சாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. அது தவிர இந்த படத்தில் நடித்த ஆக்டர் கோஜய் சந்தானம் என்னை ஸ்ட்ராங்காக ரெஃபர் பண்ணியிருந்தார். ஸோ அதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம். படம் நல்லா வந்திருக்கு. January 1 உங்கள் எல்லோரும் தேடி வரும், எல்லோரும் தேட்டருக்கு வாங்க, ஜாலியாக படம் பார்ப்போம். நன்றி.